Hi friends, நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்றது எப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரியே வந்து தாளிக்காம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு வாழைக்காயை தாளிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது உப்பு கலந்து வச்சிருக்கேன், அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, மிக்சியில வந்து சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது மட்டும் போட்டு இந்த மாதிரி கொரகரப்பா அரைச்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த வாழைக்காயை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் கட் பண்ணி உப்பில் வந்து பரட்டி வச்சுருந்தேன். இப்போ எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி பொரிச்சு பார்த்துக்கோங்க, பொன்னிறமாக இந்த மாதிரி பொரிக்கணும். ஆனால் ரொம்ப மொறுமொறுன்னு வந்து பொரிச்சிடக்கூடாது, இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வாழைக்காயெல்லாம் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். அதை மட்டும் இதில் வச்சுட்டு தனியாக எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு வந்து பொரிஞ்சு வந்ததுமே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சு போட்டுக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கு, குழம்புக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கலக்கலாக இருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எண்ணெயில் இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து அரைச்சிருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்த்துக்கலாம், எண்ணெயில் சேர்த்துறதால டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் கறி மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறுகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். உப்பு ஆல்ரெடி போட்டு ஊற வச்சுருக்கோம், ஊற வச்சு தான் அதை வந்து பொரிச்சு எடுத்தோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்ச வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வாழைக்காய் பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.